இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் உலகையே உண்டாக்கிய மிக முக்கியமான இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எட்டு வீடியோ பார்த்தோம். அதை தொடர்ந்து சின்ன சின்ன இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ், இதில் வந்து பெருசாக பவரோ இல்லை பேட்டரியோ எதுவுமே பயன்படுத்தாத ஒரு சின்ன இன்ஜினியரிங் டெக்னிக் தான், ஆனால் அதோடய விளைவுகள் மிகப்பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி மிக முக்கியமான சின்ன இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. சீட் பெல்ட், காரோடைய சீட் பெல்ட் அப்படிங்கிறது 1950 இந்த டெக்னிக் இருக்குது. ஆனால் 1959 ஸ்வீடிஷ் நாட்டை சேர்ந்த நீல்ஸ் போக்லின் அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் அந்த 3-point மெக்கானிசத்தை வந்து கண்டுபிடிச்சார். ஸோ கார் சீட்டில் பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும், கீழே ஒரு பாயிண்ட், அதை எடுத்து நம்ம கீழே லாக் பண்ணுவோம். இந்த 3-point இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்ட்ராக்டர் மெக்கானிசம் மூலமாக என்ன பண்ணுவாங்க, இந்த பெல்ட்டை வந்து ரோல் பண்ணுவோம். ஸோ ரெண்டு இடத்துல வந்து ஃப்ளெக்சிபிளாக அது ரோல் ஆகி ஒரு வைண்ட் அன்வைண்ட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக மாட்டிக்க முடியும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு லூஸும் இல்லாமல் கரெக்டாக அதை வந்து ஃபிட் பண்ணி பிடிச்சிக்கும். ஆரம்பங்களில் இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இந்த 3 points ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுருள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். எப்போ இழுக்கிறோமோ அந்த இடத்துல அது பெல்ட்டை ரிலீஸ் பண்ணும், திரும்ப விடும். அந்த இடத்துல சைடில் வந்து கியர் மாதிரி பொருத்தப்பட்டிருக்கும். நம்ம ஸ்லோவாக இழுக்கும்போது ஸ்லோவாக வரும் விடும், ஆனால் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு இழுக்கும்போது அங்கே இடத்துல ஒரு சின்ன பால் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த பால் பார்த்திங்கன்னா அந்த கியரோடைய பல் சக்கரத்தில் போய் டக்குன்னு மாட்டிக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, எனர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய சடனாக ஏற்படுற ஒரு மாற்றத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வேலை செய்யும். பொறுமையாக எடுக்கும்பொழுதோ மூழும்போதோ பார்த்திங்கன்னா அந்த பால் அந்த இடத்த விட்டு நகராது. திடீர்னு எதுமலையே முட்டுறீங்க, ஒரு சின்ன வைப்ரேஷன் சடனாக வரும்பொழுது இந்த பால் போயிட்டு கியரை ஸ்டாப் பண்ணும். இந்த பாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி வந்துச்சு, ஒரு கம்பி மாதிரி, இந்த பாலுக்கு பதிலாக அந்த கம்பி போயிட்டு டக்குன்னு ஸ்டக் ஆகிற மாதிரி பல்லில் அதுக்கப்புறம் டிசைன் பண்ணாங்க. இப்படி இதில் நிறையா சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி மாடர்னில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக்கப் சிஸ்டமாக வச்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த சிஸ்டமும் இருக்குது, ஒரு பின் போயிட்டு டக்குன்னு அந்த கியரை லாக் பண்ணுறது அப்படின்ற மூலமாக டக்குன்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி போது அந்த பெல்ட் அப்படிங்கிறது டக்குன்னு ரிலீஸ் ஆகாது, டைட்டாக இருக்கிறது இருக்கிறபடியே பொசிஷன் பிடிச்சிக்கும். அதுதான் இதுக்கு இன்கேஸ் அந்த லாக் பண்ணுற பிளேட் உடஞ்சிட்டாலோ இல்லை ஒரு பல் உடஞ்சிட்டாலோ என்ன பண்ணுறதுன்னு பேக்கப்புக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்குது. இந்த பாயிண்ட் ஆக்சிஸோடைய இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் அமைப்பு இருக்கும். அந்த கியருக்கு மேலே வந்து 2-3 ஃப்ரேம்ஸ் இருக்கும். நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃப்ரேம் மட்டும் எது கூடயும் ஒட்டாமல் தனியாக சுழலும் அமைப்பு உண்டுது. அப்போ எப்போல்லாம் வைண்ட் அன்வைட் ஆகுது பெல்ட்டு, அப்போ அது வந்து ஃப்ரீயாக சுற்றும். ஆனால் எப்போயாவது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எழுத்தோம்னா அது போய் டக்குன்னு அந்த பல்ல மாட்டிக்கிட்டு சுற்றுறது நின்றுடும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஸ்லோவாக இழுக்கும்போது அது ஈஸியாக சுழற மாதிரியும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டானால் கூட அது அதோடைய வேகமாக சுடுறதன் காலமாக பக்கத்தில் இருக்கிற ஃப்ரேமோட போய் அட்டாச் ஆகிட்டு லாக் ஆகிற மாதிரி இந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ அடுத்த நீங்கள் காரில் போகும்போது சீட் பெல்ட் மாட்டும்போது அது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் டக்குன்னு வேகமாக எடுத்து பாருங்கள், அது லாக் ஆகிடும். ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. இப்போ அடிஷ்னலாக சின்ன சின்ன சென்சார்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, பட் பேசிக்காக அதோட மெக்கானிசம் வந்து எந்த ஒரு பவரோ பேட்டரியோ எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன இன்ஜினியரிங் தான். ஆனால் பயங்கரமான ஒரு சேஃப்டி, நிறைய பேர் உயிரை காப்பாற்றின ஒரு மிக முக்கியமான இன்ஜினியரிங் டெக்னிக்னு சொல்லலாம். ஃபவுண்டன் பென், அதாவது இந்த இங்கு பெனான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஜினியரிங் தான், ஆனால் பயங்கர எஃபிஷியண்ட்டாக அதை ஒர்க் பண்ணும். இந்த ஃபவுண்டன் பென் அப்படிங்கிறது 1880 உருவாயிடுச்சு. இந்த பால் பாயிண்ட் பென் அப்படிங்கிறது 1930 தான் வந்துச்சு. ஃபவுண்டன் பென், ஃபவுண்டன் அப்படினாலே நீரூற்றுன்னு அர்த்தம். மேலேருந்து இங்கு வந்து கீழே நிப்பு வரைக்கும் ஒரு நீரூற்று மாதிரி வரும், ஆனால் அது அப்படி டேரெக்டாக வந்துடாது. கேட்ரிஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இங்கு மேலே ஊற்றி வச்சிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபீட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த ஃபீடில் பார்த்திங்கன்னா ஃபின்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சைடில் சின்ன சின்னதாக வெட்டு வெட்டால் ஒரு சின்ன சின்ன அறைகள் மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் இங்கு வந்து கீழே நிப்புக்கு வரும். இந்த நிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுக்கு கீழே வந்து அந்த ஸ்லிட் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நிப்போட மூலமாக கீழே வராமல் அந்த ஃபீடுங்கிற அமைப்பு வந்து அதோடைய ஃபின்னுடைய அறைகள் அங்கங்கே வச்சு ரொம்ப அதை ரெகுலேட் பண்ணி ஃப்ளோவை அதிகமாக்காமல் பொறுமையாக வந்து அது மேலே பொருத்தப்பட்ட நிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கும். இந்த நிப்பில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்லிட், நம்ம கீழே அப்படி எழுதும்போது கொடுக்குற ஒரு சின்ன ப்ரெஷர் வந்து அந்த ஸ்லிட்டோடைய இருக்கிற அந்த விரிசல் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அப்படி திறக்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு கண்ட்ரோலாக கீழே இறங்கும். அப்படி தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம். அப்போ மேலே இருக்கிற இங்க் குறைய குறைய அங்கே வந்து ஒரு வேக்கம் க்ரியேட் ஆகும் இல்லையா, அங்கே இருக்கிற காற்று. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நிப்போடைய மேலே வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக காற்று மெல்ல 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 ஸ்லோவாக திருதுப்புன்னு போகாமல் ஒரு சின்ன ஸ்லோவாக வந்து ஏர் மெல்ல மெல்ல மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்லரி ஆக்ஷன், அப்புறம் இந்த மாதிரி ஃபின்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு பேனா அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ஜினியரிங் தான், ஆனால் உலகையே மாற்றி போட்ட, நிறைய பேருக்கு இன்றைக்கும் கையெழுத்துனா வந்து இங்கு பண்ணால் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புனா அது ஃபவுண்டன் பென் தான். டாய்லெட்,
வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் டாய்லெட்டாக இருக்கட்டும், எப்பயுமே கீழே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிறதா நம்ம பார்த்துருப்போம். எதனால் அந்த தண்ணி எப்பயுமே கீழே இருக்குது? அதோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம் நினச்சிருப்போம் ஓகே வேறு ஏதாவது கொஞ்சம் வேஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்காக அங்கே தண்ணி இருந்ததுன்னா ஸ்மூத்தாக போகும், தண்ணி ஊற்றினா ஃப்ரெஷ் ஆனால் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு எஸ் மாதிரி ஒரு பெண்ட் வச்சுருப்பாங்க. டாய்லெட்லேருந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து இந்த எஸ் அப்படிங்கிற அமைப்பை தாண்டி தான் கீழே போகும். அது வந்து ட்ராப்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராப் வேவை தாண்டி தான் நம்மளுடைய வேஸ்ட்லாம் வந்து கீழே ட்ரைனேஜுக்கு போகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பர்பஸாக அந்த இடத்துல ஒரு எஸ் அமைப்பு வச்சுருக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த இடத்துல தண்ணி எப்பயுமே அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த கம்ப்ளீட்டான தண்ணி அந்த பைப்பில் போக முடியாது, கண்டிப்பாக கொஞ்சம் கீழே பேலன்ஸ் இருக்கும். சரி, இந்த ட்ராப் இன்ஜினியரிங் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி தண்ணியில் அந்த டாய்லெட்டை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிச்சிங்கன்னா, எஸ் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி இருக்காது அந்த பவுலு கீழே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விட்டுருப்பாங்க. சாதாரண ட்ரெயினில் வந்து அந்த டாய்லெட் ஓப்பனாக இருக்கும், கீழே அப்படியே அது வந்து தண்டவாளத்துலேயே ட்ராக்லேயே வந்து அந்த வேஸ்ட்லாம் விளையாட மாதிரி வச்சுருப்பாங்க. பட் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் ஏசி கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில டைமில் அது டேரெக்டாக ட்ராக்கில் விழாமல் அங்கே வந்து ஒரு பின் மாதிரி வச்சு கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் ஏன் பவுலில் கீழே தண்ணி இல்லாமல் நம்ம வீட்டில் மட்டும் தண்ணி இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் மாதக்கணக்கில் வந்து அதை கீழே ட்ரைனேஜில் கொண்டு போய் சேர்க்குறோம். ட்ரைனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயுக்கள், நச்சு வாயுக்கள் உண்டாகும். அந்த வாயு திரும்ப அதன் வழியாக மேலே வந்துட்டால் என்ன ஆகிறது? அதை தடுக்கிறதுக்காக தான் எஸ் மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அதன் மூலமாக தண்ணி எப்பயுமே அங்கே இருந்துகிட்ருக்கும். கீழே இருக்க வாயு அந்த தண்ணியை தாண்டி மேலே வர முடியாது. ஸோ இப்படி தான் டாய்லெட் கடியில் இருக்க எப்பயுமே தேங்கி இருக்கிற அந்த ட்ராப் வாட்டர் வந்து செப்டிக் டேங்க்கில் இருந்து மறுபடியும் வாயுவை, கெட்ட வாயுவை மேலே வீட்டுக்கு கொண்டு வராமல் அந்த தண்ணிக்கு கீழே இருக்குது. அந்த தண்ணியை தாண்டி அதனால் மேலே வர முடியாது. இந்த செப்டிக் டேங்க் பிரச்சனை ட்ரெயினில் இல்லை அப்படிங்கிறதால தான் அங்கே ஓப்பனாக இருக்குது. பாருங்கள், ஒரு சின்ன எஸ் வடிவில் ஒரு சின்ன ஷேப் தான், அது ஒரு சின்ன ட்ராப் தான், ஆனால் அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யுது. பல்க்ரோ ஸ்ட்ரிப்ஸ், அதாவது இப்படி பிச்சு இப்படி ஒட்டும் இல்லையா, அந்த ஸ்ட்ரிப் தான் நம்ம அடிக்கடி சின்ன வயசில் ஒட்டி ஒட்டி விளையாடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெல்க்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டோட நேம். எப்படி செராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்டோட நேம், நம்ம ஃபோட்டோ காப்பின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி இது வெல்க்ரோடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா ஹூக் அண்ட் லுப் ஃபாஸ்டர் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரிஜினல் நேம். ஆனால் நம்ம அதை இன்னும் வெல்க்ரோ டேப் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். 1941 ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் ஜார்ஜ் மெஸ்டல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்ரக்கிங் போகிறார். ட்ரக்கிங் போகும்போது தன்னுடைய நாயை கூப்பிட்டு போகிறாரு. அங்கே காட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் பார்க்குறாரு நாயோட உடம்புல அவருடைய ட்ரெஸ்ஸிலலாம் அங்கே வந்து இந்த விதைகள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. எதுக்கு இந்த முள்ளு முள்ளாக இந்த விதைகள் வந்து மேலே ஒட்டிகிட்டு இருக்குது, இது எப்படி ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் அதில் நீட்டாக ஹூக் மாதிரி வந்து இருக்குது. அதுதான் வந்து இந்த மாதிரியான ஃபர்ராக இருக்க இடத்துல வந்து ஒட்டிக்குது மாட்டிக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. இதை வச்சு ஒரு இன்ஜினியரிங் டிசைன் அவருக்கு ஐடியா வருது. அப்போ தான் அவர் இந்த ஹூக் அண்ட் லூப் டெக்னிக்கை உண்டாக்குறார். 1941 அவர் இதை கண்டுபிடிச்சாலும் 1948 தான் இது வந்து ஒரு ப்ராடக்டாக வருது. 8 வருஷமாக நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ சிம்பிள் ஆக்கலாம், அதே டைம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னுட்டு அந்த ரெண்டு ஸ்ட்ரிப்புக்கு நடுவில் ஆயிரக்கணக்கான ஃபேப்ரிக் அண்ட் ஆயிரக்கணக்கான ஹூக் வச்சு சிம்பிள் மெக்கானிசமாக மாற்றுறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டார். ஸோ இந்த வெல்க்ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாத்துக்கும் ஜிப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் சில டைமில் ஸ்டக் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜிப்பர்லெஸ் ஜிப்பர் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சு கொண்டாந்தார். ஆனால் அவர் நினச்சபடி இது ரொம்ப ஃபேமஸாலாம் அந்த டைமில் மூவ் ஆகலை. ஆரம்பங்களில் மக்களுக்கு இந்த வெல்க்ரோ மேலே பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. இது எந்த அளவுக்கு வெயிட்டை தாங்கும், எந்த அளவுக்கு உறுதியாக பிடிக்கும், ஒரு 10-15 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது லூஸ் ஆகிடுமா, அது கரெக்டாக ஒட்டுமாங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்தது. அப்போ தான் 1960களில் நாசா வந்து இந்த வெல்க்ரோஸை அவங்களுடைய சூட்டில் நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியலில் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஷூஸாக இருக்கட்டும், வாட்சஸ், பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பயன்பாடு அதிகமாச்சு. ஸோ வாட்சில் பக்கல் போடுறது, ஷூவில் பக்கல் போடுறது, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற இடத்துல டக்கு டக்குன்னு ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன இன்ஜினியரிங் தான், ஆனால் லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக மாற்றுச்சு. சேஃப்டி பின், இதை பற்றி நம்ம ஏற்கனவே வார்ஃபேக்ஸில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், பட் சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். ஏன்னா சிம்பிள் இன்ஜினியரிங் வரும்போது நம்மளால் சேஃப்டி பின்னை அவாய்ட் பண்ணவே முடியாது. 1850களில் தான் வால்டர் ஹண்ட் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கான பேட்டன்ட் டிசைனை உண்டாக்குனார். அது எதுக்காகனா, நான் சொன்ன மாதிரி $15 கடனை கொடுக்கறதுக்காக இந்த பேட்டன்ட்டை கொடுத்துட்டு அவர் நிறைய கண்டுபிடிச்சார். அதில் இருந்தாங்க இது ஒரு பேட்டன்ட் அப்படின்னு ஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டு அந்த கடனை அடைச்சார். பட் அதை பயன்படுத்திட்ட நண்பர் அதன் மூலமாக பல மில்லியன் டாலர் வந்து சம்பாதிச்சார். இதோடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன கிளிப் இருக்கும், இதுதான் வந்து அந்த ஊசியை லாக் பண்ணணும். லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது மூடி மாதிரி இருக்கிறதால அந்த ஊசி எங்கேயும் குத்தாது, அதனால தான் வந்து சேஃப்டி பின். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், இது வந்து அந்த டென்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதுக்காக எக்ஸ்ட்ராலாக ஒரு ஸ்ப்ரிங் இல்லாமல் அந்த ஒரே கம்பியை வந்து அப்படி ஒரு வளைவு வளைக்கிறது மூலமாக அதோடைய டென்ஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ இவ்வளோ சிம்பிளாகவும் சூப்பரான இன்ஜினியரிங் 150 வருடங்களுக்கு அழிஞ்சதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இதை அப்படியே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆணி,
ஆமாம், சின்ன ஆணி தான், ஆணியே பிடுங்க வேணாம்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோ சாதாரணமாக. ஆனால் அந்த ஆணி அப்படிங்கிறது கட்டுமானத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆணின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, மரங்களில் மரத்தை வந்து நம்ம கட்டி வீடு கட்டும் போதோ இல்லை மர வேலைப்பாடுகள் செய்யும் போதோ கயிறு போட்டு கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இன்டர்லாக்காக ஒன்று கொண்டு உட்காடுற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் நம்ம தஞ்சாவூருடைய கோபுரம் கூட பார்த்திங்கன்னா இன்டர்லாக் சிஸ்டம், அது எங்கே ஒட்டியிருக்கு எங்கே இன்டர்லாக் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்டர்லாக்கிங், இந்த மாதிரி மர வேலைப்பாடு இருக்கும்போது கயிறுகள் போடுறது, இல்லை வந்து சுண்ணாம்பு மாதிரியான பொருட்களை வச்சு ஒட்டுறது, இப்படி இருக்கும்போது ஆணி அப்படிங்கிறது கட்டுமானத்தில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை உண்டாக்குது. மனிதன் இரும்பு, செம்பு, வெண்கலம்னு இந்த மெட்டலை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு தனக்கு தேவையான மாதிரி ஷேப்பை மாற்றிக்கும்போது தான் அவனுடைய இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் வளர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி சாதாரண ஆணி வந்து சின்ன சின்ன வேலைப்பாடுகளுக்கு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்தில் கிமு 3400 வருடங்களுக்கு முன்பே வெண்கலத்தாலான இந்த மாதிரி ஆணிகள் இருக்கிறதுக்கான தடயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஆயிரக்கணக்கான வருடங்களாக மெட்டலை வந்து ஷார்ப் பண்ணி ஆணியாக பயன்படுத்திட்டு இருந்த நாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி பல விதமான சைஸில் தேவையான அளவில் இந்த தலையில் வந்து பெருசாக கொண்டு இருக்கிற மாதிரி ஆணியை வந்து உண்டாக்குனது 1780களுக்கு பிறகு தான் வந்து ஒரு மேனுஃபேக்சராக வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிகளில் இந்த ஆணிங்கிற பயன்பாடு வந்தது. அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு மர வேலையிலேருந்து, கட்டட வேலையிலேருந்து, வீட்டில் எலக்ட்ரிஷியன்லேருந்து, ஒரு மெக்கானிக்கல், எந்த இடத்துக்கு போனாலும் ஆணி அப்படிங்கிறதோட பங்கு வந்து மிக முக்கியமானது. நம்ம இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மரத்தில் தான் வீடு நிறைய செஞ்சுருப்பாங்க. ஜப்பான் மாதிரியான நாடுகள் அடிக்கடி நிலநடுக்கம் வர்றதால் அங்கேயும் வீடுகள்லாம் மரத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா ஆணிங்கிறது அவங்களுடைய கட்டுமானத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ரெண்டு பொருளை சேர்க்கறதுக்கு ஆணி அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ஜினியரிங் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய ப்ராசஸை உடச்சி ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றுச்சு. அதனால தான் இன்ஜினியரிங்கில் ஆணி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. 6 சிம்பிளான அதே சமயம் அமேசிங்கான இன்ஜினியரிங் டெக்னிக்ஸை நம்ம பார்த்தாச்சு. வார்ஃபேக்ஸோட முடிவில் போனஸ் இல்லாமல் எப்படி, இதோ உங்களுக்கான போனஸ் டெக்னிக் சிசஸ். சிசரை வந்து லியோனார்டோ டாவின்சி தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக நம்பப்படுது. லியோனார்டோ டாவின்சியோடைய இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகள் என்னங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதில் வந்து அவருடைய பார்ட் 2 போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பார்ட் 2 பார்ட் 3 போடுற வரைக்கும் அவர் அவ்வளோ இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. டாவின்சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 1500 வருடங்களுக்கு முன்பே எகிப்தியர்கள் வந்து சிசரை பயன்படுத்துறதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் அது நம்ம யூஸ் பண்ணுற சிசர் மாதிரி இருக்காது, பட் சிசர்ஸ்க்கான ஐடியா வந்து 1500 கிமு அதிலேயே வந்து எகிப்தியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ராபர்ட் ஹின்செல்ஃபி அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அவர் தான் வந்து 1761 இந்த மாடர்னாக நம்ம பயன்படுத்துகிற சிசர்ஸ்க்காக உருவாக்குறதுக்கு முக்கியமான ஆள். ஸோ அவர் உண்டாக்குன மாஸ் ப்ரொடக்ஷன் அப்போலிருந்து அந்த சிசர்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் உற்பத்திக்கு வந்தது. சிசர்ஸ் இந்த கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வீட்டில் ஒரு புத்தகத்துக்கு அட்டை போடுற ஒரு சாதாரண ஸ்டேஷனரி ஒர்க்கில் இருந்து, டெய்லரிங்லேருந்து, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் வரைக்கும் வந்து நிறைய இடத்துல இந்த சிசஸ் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. நம்ம வலது கையில் சாப்பிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது ஓப்பன் பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு ஊறுகாயோ ஏதோ ஒன்று பிரிக்கணும் அப்படின்னும்போது இடது கையால் சிசஸை பயன்படுத்தும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா ஒரு தடவை கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டில் உங்கள் சிசஸை பயன்படுத்தி பொருளை கட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அது ஏன், ஏன்னா சிசஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் ரெண்டு வகையான சிசஸ் இருக்குது. பொதுவாக கடைகளில் நமக்கு 99% வந்து ரைட் ஹேண்ட் சிசஸ் தான் புழக்கத்தில் இருக்குது, பட் லெஃப்ட் ஹேண்ட் சிசஸ் அப்படிங்கிறதும் விற்க தான் செய்கிறாங்க. சரி, ஏன் இந்த ரைட் ஹேண்ட் சிசரை நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அமைப்பே வந்து ரைட் ஹேண்ட் தம்போடைய கிரிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிசர் அப்படி நீங்கள் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெண்டு பிளேடு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பிளேடு நம்ம இப்படி ஒட்டி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அப்படி லைட்டாக விலக்கி கட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். எப்படி இது ஒரு ரெண்டு ஒட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடிக்கும் போதே இந்த சிசரை, இதோடைய தம்பு இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த கையால் பிடிக்கிறீங்களோ அதோடைய கட்ட விரல் இருக்கு இல்லையா, அதோடைய ப்ரெஷர், இப்போ இந்த கட்ட விரலை பாருங்கள், இதோடைய கத்தி இங்கே கீழே வருது. கீழே வரும்போது நான் அப்படி பண்ணும்போது என்னுடைய விரல் வந்து இது புஷ் பண்ணுது. ஸோ என்னுடைய கட்டவரல் அப்படி அழுத்துறது மூலமாக ரெண்டு பிளேடும் வந்து இப்படி ஒட்டுது. ஒட்டும்போது கட் பண்ணும்போது சரியான உராய்வில் சரியாக கட்டாது. அதுவே லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணோன்னா அந்த தம்பு அதை தள்ளாது, அதுக்கு மேலே மேலும் விளக்கும், ரெண்டு கத்திரியும் வந்து மேலே விலக்கி கட் பண்ணும்போது சரியாக நம்மளால் வெட்ட முடியாது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சிசர் எடுத்து ஒரு தடவை லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில் கட் பண்ணி பாருங்கள், ரெண்டு பிளேடும் இப்போ ஒட்டி இருக்குது எப்போ விலகுதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சில சிசர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடிய சிசர்ஸும் இருக்குது. ஓகே, இந்த 7 டெக்னிக்கில் இதுதான் எனக்கு வாவ் அப்படின்னு இருந்தது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வாவ் ஃபேக்ட் சீரீஸில் அடுத்து எதை பற்றி என்ன மாதிரி விஷயங்களை பேசலாம், என்ன மாதிரியான வாவ் ஃபேக்ட் வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜெகியுடன். நன்றி.